ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, காளான் சாப்பிட்றதால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். காளான் என்பது மண்ணில் வளரும் ஒரு பூஞ்சை தாவரம். உலகில் பல்வேறு நாடுகளில் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. காளான் எந்தவித சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம் ஆகும். உலகில் பல நாடுகளில் காளான் முறையாக பயிர் செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது இவை குடிசை தொழிலாகவும் செய்யப்படுகிறது. காளான்களில் பல்வேறு வகைகள் இருக்குது, ஆனால் அவற்றில் ஒரு சிலது மட்டுமே நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்குது. இன்னும் சில காளான்கள் நச்சுத்தன்மை உடையதாக இருக்குது, அது சாப்பிடக்கூடாது. காளான்கள் நம்ம சாப்பிட்றதால ரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும். காளானில் உள்ள தாமிர சத்து இரத்த நாளங்களில் ஏற்படும் பாதிப்பை சரி செய்யும். காளான் மூட்டுவாதம் உடையவர்களுக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கும். காளானது மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பப்பை நோய்கள் போன்றவற்றை குணப்படுத்துகிறது. காளான் எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டதாகும். காளான் மலச்சிக்கலை தீர்க்கும். மெலிதான உடல் அமைப்பை உடையவங்க தினமும் காளான் சூப் சாப்பிட்டு வந்தால் விரைவில் உடல் பலம் பெறும். இரத்த சோகை கொண்டவங்க காளானை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகை குறையும். சர்க்கரை நோய் உடையவங்க காளான் சாப்பிட்டு வந்தால் உடலில் சர்க்கரையின் அளவு சரி விகிதத்தில் கட்டுப்படுத்தப்படும். காளான் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாது. காளானை சில பேர் தவிர்க்க வேண்டியதோ அவசியமாகும். தாய்ப்பாலை வற்ற செய்யும் தன்மை கொண்டது இந்த காளான் ஆகும். எனவே தாய்ப்பாலை ஊட்டும் பெண்கள் இந்த காளான் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.